மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 68 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 4 பேர் மரணமடைந்துள்ளனர். இவர்கள் மட்டக்களப்பு MOH பிரிவைச் சேர்ந்த 20 பேரும், கோரளைப்பெட்டு மத்தி செங்கலடி ஏறாவூரைச் சேர்ந்த தலா 7 பேரும், ஓட்டமாவடி பவுனதீவு ஆகிய MOH பிரிவைச் சேர்ந்த தலா 4 பேரும், கிரான் பட்டிப்பளை MOH பிரிவைச் சேர்ந்த தலா 3 பேரும், வாழைச்சேனையைச் சேர்ந்த 2 பேரும், களுவாஞ்சிக்குடி மற்றும் 680 MOH பிரிவைச் சேர்ந்த தலா 1 பேரும், 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும், 6 பேர் சிறைச்சாலையிலிருந்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று மரணமடைந்த 4 பேர், ஒருவர் 680 MOH பிரிவையும் சேர்ந்தவர்கள் ஆவர். 3வது அலையில் மொத்தமாக 1807 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 23 பேர் மரணமடைந்துள்ளனர். மொத்தமாக மட்டக்களப்பில் 2790 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 32 பேர் மரணமடைந்துள்ளனர். 1808 பேர் குணமாகி வீடு சென்றுள்ளனர். தொடர்ந்தும் 951 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 7 நாட்களில் 786 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 1 கிராம உத்தியோகத்தர் பிரிவு இன்று விடுவிக்க பரிந்துரை செய்யப்பட உள்ளது. மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் லெவல் 2 இன்டர்மீடியட் கேஸ் என்ற கரடியனாறு, பெரியகல்லாறு, காத்தாங்குடி ஆகிய 3 வைத்தியசாலைகள் தற்போது இயங்கி வருகின்றன. அதில் 450 நோயாளிகளை உள்ளடக்க முடியும். நேற்றைய முன்தினம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் 56 நோயாளிகளை உள்ளடக்கக்கூடியவாறு ஒரு விடுதி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் குணம் குறியுடன் உள்ள நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை அளிக்க முடியும். 3வது அலையில் தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இதுவரை 218 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்தொழிற்சாலை அவர்களால் 6ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளது. கலப்பு MOH பிரிவில் 2 கிராம உத்தியோகத்தர் பிரிவு தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 1 பிரிவு சின்ன ஊரணி கிராம உத்தியோகத்தர் பிரிவு இன்று விடுவிக்க பரிந்துரை செய்யப்பட உள்ளது.